பிரதோஷ வழிபாடு இல்லாத இந்த சிவன் கோயிலில் வருஷத்துக்கு 365 நாளும் நந்தி வாயிலிருந்து தீர்த்தம் வர அதிசயம் நடக்குது. இந்த கோவில் சென்னை கோயம்பேட்டிலேருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் ஆந்திர மாநிலத்தில் நாகலாபுரத்துக்கும் பிச்சாட்டூருக்கும் நடுவில் ராமகிரின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் 8 வாரம் வந்து 8 சுற்றி 8 விளக்கு ஏற்றி ஒரு அர்ச்சனை பண்ணி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்குங்கிறது நம்பிக்கை. இந்த கோயிலோட வரலாறு பார்த்தோம்னா, ராமன் ராவணனை வதம் பண்ண பிறகு அவருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் வருது. அதுலேருந்து நீங்கள் காசியிலேருந்து ஒரு சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வந்து ராமேஸ்வரத்தில் வச்சு பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக ஆஞ்சநேயரை அனுப்புகிறாரு. ஆஞ்சநேயர் காசியில் இருக்க காவல் தெய்வமான பைரவர்கிட்ட கேட்காமே அங்கேருந்து ஒரு லிங்கத்தை எடுத்துகிட்டு வர பைரவர் கோபம் வந்து சூரிய பகவான் வர்ண பகவான் துணையோட ஆஞ்சநேயருக்கு மிகப்பெரிய தாகத்தை ஏற்படுத்துகிறாரு. கங்கை தேவிகிட்ட கேட்டு அங்கே வர்ற வழியில் ஒரு நீர்நிலையை உருவாக்க சொல்கிறாரு. தாகத்தில் இருக்க ஆஞ்சநேயர் அந்த நீர்நிலையை பார்த்த உடனே அங்கே வந்து தண்ணி குடிக்க வந்து கீழே இறங்குறாரு. கையில் இருக்க லிங்கத்தை கீழே வைக்க முடியாதுன்றனால பக்கத்தில் இருக்க ஒரு சிறுவன்கிட்ட கையில் கொடுத்துட்டு இதை கீழே வச்சிடாதன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க போகிறாரு. அந்த சிறுவன் வந்து அந்த லிங்கத்தை கீழே வச்சுட்டு மறைஞ்சிடுறான். மறைஞ்ச அந்த சிறுவன் தான் இந்த கோயிலில் இருக்க காலபைரவர். ஆஞ்சநேயரால் அந்த லிங்கத்தை வந்து கையால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அவரோட வாழால் சுற்றி எடுக்க முயற்சி பண்ணார், அப்பையும் எடுக்க முடியல. இறுதியாக பைரவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரோட ஆசையோடு வேறு ஒரு லிங்கத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. வாழால் எடுக்க முயற்சி பண்ணனால இந்த சிவலிங்கத்தை வாலீஸ்வரன் சொல்லி அழைக்கிறாங்க. இந்த வீடியோவை சிவபக்தர்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க.